பாடல் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சார். விஜய் தேவர்கொண்டா ரொம்ப அழகாக இருந்தார். அவரை பார்த்துட்டு சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மூவி எதை பற்றினா, விமென் அப்யூஸ் பண்ணப்படுறாங்க அதை பற்றின ஒரு கதை தான். அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் ஒரு நல்ல கருத்தோட முடிச்சிருக்காங்க. தட்ஸ் கம்யூனிசம். அதான் அதெல்லாம் இல்லை, காம்ரேடுங்கிற வார்த்தைக்கும் கம்யூனிசத்துக்கும் சம்மந்தம் இல்லை சார். ஒரு ஹாஃபுக்கு அப்புறம் கொஞ்சம் லேக் ஆன மாதிரி இருந்துச்சு. பட் இன்ட்ரோக்கு அப்புறம் இல்லை, இன்ட்ரோக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு ஹாஃப் சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் லேக் ஆச்சு. ஆனால் விஜய் தேவர்கொண்ட ஃபேன்ஸ் வந்து எப்படி இருந்தாலும் பார்த்துருவாங்க. அது நல்லா இருந்துச்சு. நான் சொல்லிட்டேன், நான் தான் விஜய் தேவர்கொண்ட ஃபேன், நான் தான் கூப்பிட்டு இருந்தேன். நல்லா இருந்துச்சு, படம் சூப்பராக இருந்துச்சு. ரஷ்மிகா விஜய் தேவர்கொண்ட ஃபேன்ஸ் தான். Yeah, really awesome movie. Vijay is different movie, so every girl should watch this movie. So everyone should fight for what we love. So it's really a nice movie. Vijay is different movie. Roman alark padum. I'm very moved with the movie. I'm very happy Vijay chose such script. Everybody will watch this movie. Thanks. Super. ஆக்சுவலி அது பார்க்கும்போது அவங்க கிரிக்கெட்டு கிரிக்கெட் பற்றிலாம் நிறையா இருக்கும் அப்படின்னு நினச்சா, ஆனால் யூஸ்வல் விஜய் தேவர்கொண்ட படம் தான் அந்த மாதிரி இருந்துச்சு. இல்லை கம்மியாக தான் இருக்குது. அது வந்து வேற லெவல் ரொமான்டிக்காக இருக்கும். இது அவ்வளோலாம் இல்லை, ரொமான்ஸுன்னு இல்லை, நல்லா இருக்குது. ஃபீலிங்ஸோட சூப்பராக இருக்குது. ராஷ்மிகா சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ்ன்றது ராஷ்மிகா செம்ம ஆக்டிங், மைனஸ்ன்றது காமெடி. பட் விஜய் தேவர்கொண்டா சூப்பர் சார், ரொம்ப நல்லா இருந்துச்சு. வேற லெவல் கீதா கோவிந்தமோட வேற லெவல். நிறைய ரெண்டு மூணு படம் பார்த்த ஃபீலிங் செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ரொமான்ஸ் லெவல் இல்லை, மற்றபடி நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருந்துச்சு. விஜய் தேவ நடிச்சாவே நல்லா இருக்கும். கீதா கோவிந்தமோட எனக்கு பிடிச்சிருந்தது, நல்லா இருக்கும். சூப்பரா இல்ல, சூப்பரா கிளைமாக்ஸ் அம்மையா இருக்கு, கிளைமாக்ஸ் அம்மையா இருக்கு. அந்தர் பாஜே சார் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. மூணு மூணு பயங்கரமா இருக்கு. முத்தலா super super super, super. Vijay Devarakonda blockbuster message movie, super message. Rashmika acting last scene lo super aisindi bond, nalla irukku bro, nalla irukku bro. Eppovum pole super panirukara avalla mandana alla da irupanga theriyala bro, avalla vera onnum solradhukku நல்லா இருக்கு. பார்க்கலாம், பார்க்க வேண்டிய படம், பார்க்க வேண்டிய படம். இந்த படத்தில் அதெல்லாம் இல்லை, இருக்கும் ஆனால் அவ்வளோ இல்லை, அவ்வளோ இல்லை. சின்ன பசங்க கூட பார்க்கலாம். சூப்பர், ரொம்ப சிறப்பாக இருக்குது படம். தரமாக செஞ்சுருக்காங்க, நல்லா செஞ்சுருக்காங்க. விஜய் தேவர்கொண்டா ஸ்டன் தான், ஃபுல்லாமே ஸ்டன் பண்ணுறாரு, ஸ்க்ரீனை கிளிக்கிறாரு. அவர் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பயங்கரமான ஒரு மெசேஜ் இருக்குது. பி ஏ கம்ரேட் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை டைட்டிலே கொடுத்தது தான், டியர் கம்ரேட் அப்படின்னு, அன்புள்ள தோழர் அப்படின்னு தமிழில் சொல்லலாம். பி ஏ கம்ரேட் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன், ஈச் அண்ட் எவ்ரி திங் அப்படின்றது தான் படத்துடைய மிகப்பெரிய விஷயம். ஸோ வி கேன் கெட் அ லெசன் ஃப்ரம் தம். அப்படி தான், சூப்பராக இருக்குது, மகிழ்ச்சி. இல்லை கண்டிப்பாக இருக்குது, ஆனால் அந்த முத்த காட்சியில் ஒரு டெப்த் இருக்குது. அந்த டெப்த் வந்து அடுத்தக்கடுத்து கூட்டி போயிருது. ஒரு லவ்வில் ஒருத்தன் கிஸ் அடிக்கிறான் அப்படின்ற தாண்டி, அதை தாண்டியான ஒரு டெப்த் இருக்குது. அந்த டெப்த்தை ரொம்ப தெளிவாக சொல்லிக்கிறேன், பக்காவாக இருக்குது. சிறப்பு சிறப்பு, படம் ஸ்லோவாக இருக்குது, மற்றபடி மாஸ் சீன்ஸ் நிறையா இருக்குது, ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க. ஆ லேக்காக இருக்குது ப்ரோ கொஞ்சம். படம் ஸ்டார்டிங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா தான் போகுது, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போவோம். ஃபைட் சீன்ஸ்லாம் மாஸாக இருக்கும், த்ரீ ஹவர்ஸ்னே தெரியாது இல்லை, செம்ம போரே அடிக்காது, இன்ட்ரெஸ்டிங்காக போகும். இன்டர்வெலுக்கு அப்புறமா கொஞ்சம் டீசெண்டாக ஸ்லோவாக போனதுக்கப்புறமா ஃபைட் சீன்ஸ் பிஜிஎம்ஸ்லாம் செம்ம மாஸாக போட்டிருக்காங்க. படம் நடுவில் எங்கேயுமே போரே அடிக்காது. ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைமை என்டர்டெயின்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காமல் தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.